எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மஹிந்திரா ஸ்கைலோ வெஹிக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் ப்ராப்ளம், ரெஃபர் ஃபார் மேனுவல், தென் மெயின் ரிலே லைன் அப்படின்னு காட்டுது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இக்னிஷன் போட்டால் செக் இன்ஜின் லைட் உங்களுக்கு எரியுது, ஸ்டார்ட் பண்ண உடனே ரெக்கிங் கிடையாது. சம்டைம் என்னென்னா, நம்ம அந்த டெம்பரேச்சர் மீட்டர் பக்கத்தில் செக் இன்ஜின் லைட் பார்த்தீங்களா, அந்த லைட் வந்து சம்டைம் பிளிக்கிங் ஆகி வண்டி டோட்டலாக இன்ஜின் ஸ்பீட் அப்படியே டோட்டலாக குறைஞ்சிருது, ரேசிங் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி இப்போ ஸ்கேன் பண்ணி நம்ம பார்ப்போம். பட் இப்போ வந்து ரேசிங் பண்ணிங்கன்னா எந்த இதுவுமே காட்டலை, பட் ரன்னிங்கில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. சடன் பிக்கப் நீங்கள் பண்ணும்போதும் ஸ்பீடாக ஒரு 60-70 மேலே போகும்போதும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். மெயின் ரிலே ஃபால்ட் இருந்துச்சு, ஸோ மெயின் ரிலே வந்து வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபால்ட் கிளியர் கொடுத்துட்டு ரீஸ்கேன் பண்ணி பார்ப்போம். கிளாசர் அவுட்புட் ஷார்ட் டு பேட்டரி, வயரிங் செக்ஷன் லைன் வேறு பார்க்கணும், அடுத்து பார்ப்போம். ப்ளீஸ் ரெஃபர் ஃபார் மேனுவல், வெஹிக்கிள் ஸ்பீட், மெயின் ரிலே. ஸோ அதே இது அப்படியே தான் இருக்குது. ப்ளீஸ் ரெஃபர் ஃபார் மேனுவல். ஓகே, இது என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அந்த காரணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக் இன்ஜின் லைட் செக்குன்னு போடுங்க. இதுதான் சம்டைமில் அந்த பிளிக்கிங் ஆகிறப்போ வண்டி டோட்டல் ஸ்பீடு எல்லாமே கண்ட்ரோல் எல்லாமே ஸ்லோவாகிடுது. ஸோ இன்ஜின் இப்போ ரன்னிங்கில் இருக்குது, மறுபடியும் ஃபால்ட் கோட் கிளியர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஹெல்த் ரிப்போர்ட்டு பார்ப்போம் என்ன ஃபால்ட்டு. திரும்ப ஒரே ஃபால்ட்டு ரீவேனாக வருதா என்னென்னு பார்ப்போம். ரெண்டே ரெண்டு ஃபால்ட் கோட் காட்டுது. ஸோ P1922 P1192. ஸோ இந்த ஃபால்ட் கோடோட டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம எம்கேட் ஆப்பில் போய் அந்த ஃபால்ட் கோடு டெஃபினேஷன் என்னென்னு பார்ப்போம். அந்த ஃபால்ட் கோடுக்கு வேறு என்ன லைன் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஸ்கைலோ அந்த ஆப்ஷன் இல்லை அதில். ஸோ அதனால் பொலிடோன் போட்டு நம்ம அந்த ஃபால்ட் கோடு, நம்ம மஹிந்திரா மேபி ஃபால்ட் கோடு சம்டைம் ஈக்குவலாக ஈவனாக தான் இருக்கும். ஸோ பொலிரன் போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ரயில் ப்ரெஷர் கால்குலேஷன் லோ எரர்னு காட்டுது இந்த ஃபால்ட் கோடுக்கு. ஸோ ரயில் ப்ரெஷர்னால் இன்ஜெக்டருக்கு லைனு, டீசல் லைனு, அது எப்படிங்கிறத பார்ப்போம் என்ன சொல்யூஷன் இருக்குது. ஸோ இன்ஜினில் ஃபுல்லாமே டீசலாக ஸ்ப்ரே ஆகிருக்கு. ஸோ லீக்கேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அது என்னங்கிறத பார்ப்போம். அந்த இன்ஜெக்டருக்கு போகிற டாப்பில் வர ஓவர்ஃப்ளோ பைப் லாக் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வண்டியில் வந்து ரன்னிங்கில் போகும்போது சடன் பிக்கப் ஆகும்போது அந்த வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிடுது. பட் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் நிற்கும்போது நல்லா ரேஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வண்டி ஆஃப் ஆகாது. ஸோ இதனால தான் எங்களுக்கு அந்த ஃபால்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஓவர் ஃப்ளோ பைப் வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸாகவும் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் செட்டாக மாற்றினாலும் செட்டாக. ஸோ 4 ஓவர் ஃப்ளோ பைப்பு ப்ளஸ் அதுக்குள்ளே டியூப்பு எல்லாமே வந்துடும். இது நம்ம ஆட்டோ ஸ்டோரில் மஹிந்திரா சர்வீஸ்லேயோ, மஹிந்திரா ஓயிஸ் ப்ளஸ் எங்கே கிடைக்குமோ அவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம அது 4 இதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக புதுசாகவே மாட்ட போகிறோம். எல்லா லாக்குமே சுமாரான கண்டிஷன் தான், ஏன்னா எடுத்த உடனே டக்கு டக்குன்னு எல்லாமே உடையுது. பார்த்துக்கிடுங்க, கரண்ட்டை தானே புறாதே உடச்சிக்காரு.
டிஸ்பிளேவே ஒன்றும் தெரிய மாட்டி வெளிச்சதுக்கு கிளாரிக்கு தெரியாது போகுது அது மாதிரி கரெக்டாக காட்டுறேன் நான் ஒரு அவன் ஒரு குத்து மொழி பார்த்தா பிடிச்சிருக்கேன் தெரியுது அது சப்தமெல்லாம் மாடிலாம் டம 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 டம